நள்ளிரவில் பிள்ளையெல்லாம் தூங்கும் போது நடத்திடுவோம் சுகப்பாடம் என நினைந்து மெல்லமென மாதரசின் அருகில் சென்று மெய் தீண்டி வாயன்பேன், மெய் தீண்டி வாயன்பேன். அவளும் நெஞ்சம் உள்ளவள்தான். ஆகையினால் எழுவாள். பிள்ளை துள்ளியெழும் ஓலமிடும், பிள்ளை துள்ளியெழும் ஓலமிடும். தோல்வி, தோல்வி. கல்லணையோர் தேல் கடித்த கதையும் காதற் கதை நடுவில் பிள்ளையெழும் கதையும் ஒன்றே. கட்டிலே காதல் கனியை அணைத்தபடி சிட்டுக்குருவியென தீராமல் தீராமல் கட்டி பிடித்தும் கனியமுத்தம் கொடுத்தும் விட்டு வரும் மூச்சில் வீசும் கனலோடு தொட்டபடி தூங்கும் தொடர்கதையில் மகிழ்வேணோ? உடலை சதையென்றும் உட்புறத்தை காயமென்றும் உடலில் மலமென்றும் குருதியிலே நாற்றமென்றும் சுடலைக்கு போகின்ற சோற்று துருத்தி என்றும் வாழ்வை முடிப்பேனோ மாமுனிவன் ஆவேனோ? போடா போ, காவுகளும் மாண்டான், கடவுள் நெறி பேசும் மாமுனியும் மாண்டான். மற்றதிலே யார் பெரியார்? நாம் உடலை பார்ப்போம், நமதுடலை பெண் பார்ப்பால் சாமி நமது சுகசரித்திரத்தை பார்க்கட்டும். ஓர் கையில் மதுவும் ஓர் கையில் மங்கையும் சேர்ந்து நிற்கும் வேளையிலே ஜீவன் பிரிந்தால்தான் நான் இடத்தில் வாழ்ந்த வாழ்க்கை நலமாகும். இல்லையேன் ஏன் வாழ்ந்தாய் என்றே இறைவன் என்னை கேட்பான்.